Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நம்ம தாம இருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கேஸ், ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் கைஸ். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் டூப்ளிகேட் மோட் அகெயின் போட்டு விட்டேங்க. ஓகேவா? ஸோ இதனால எந்த செட்டிங்ஸும் சேஞ்ச் ஆகலை, அது வரைக்கும் நல்ல ஒரு விஷயம். ஓகே சரி, ஓகே. ஸோ இனி வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் ஒரு டிஃப்ரெண்ட்டான பாஸை சம்மன் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம வந்து அடிக்க போகிறோம். சரி ஓகே, இருங்க வரேன். ஃபஸ்ட்டு நம்மளால் என்னென்ன பாஸ்லாம் சம்மன் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து அதை அப்படியே நம்ம வந்து க்ளோன் போட்டு அடுத்தடுத்த பாஸை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. ஓகேவா? இருங்க, ஃபஸ்ட்டு இப்போ எந்த பாஸு? ஓகே, இதில் எல்லா பாஸும் ஒன்று தான் நினைக்கிறேன். நைஸு, எல்லாமே வந்துருச்சு கைஸ். இதில் நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரிஜினலியோட ஹைடும் அப்புறம் மீட்டும் தானே. இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாறுமாற க்ளோன் போட்டு வச்சுக்கலாம். செடிமெண்ட்டு ஆல்ரெடி நம்மக்கிட்ட நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால் அது பெருசாக நம்மளுக்கு தேவைப்படாது. இதை மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நிறைய க்ளோன் போட்டு வச்சுக்கலாம். இந்தா உனக்கு பத்து, உனக்கு பத்து. இவ்வளோ ஹைடு நம்ம கலெக்ட் பண்ணுறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பல மணி நேரம் நம்ம ஓட்டியிருப்போம். இது அப்படியே சிம்பிளாக முடிஞ்சு போச்சு பாருங்க. அவ்வளோதான், அவ்வளோதான், டப்புனு வேலை முடிஞ்சுது. இதை தூக்கி இதுக்குள்ளே போட்டுட்டு மற்றபடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்கும் கைஸ். அதனால் நம்மள்ட்ட பிரச்சனையே கிடையாது. செடிமெண்ட்லாம் பாருங்கள், தாறு மாறாக நம்மக்கிட்ட இருக்கு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி எந்த பாஸை சம்மன் பண்ணி அடிக்கலாம் அப்படின்னா, ஐ திங்க் இவன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். இவனை தான் நான் சம்மன் பண்ண போகிறேன். இவன் ஒன்று மட்டும் இல்லை, நான் ரெண்டு பாஸை சம்மன் பண்ணி அடிக்கலான்னு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைட்டு, அதுக்கப்புறம் இந்த தவக்கல மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதையும் நம்ம வந்து சம்மன் பண்ணி அடிக்கப்போகிறோம். ஓகேவா? அப்புறம் இவனும் பார்க்குறதுக்கு ஏதோ நைட்டு மாதிரி தான் இருக்கிறான். ஏ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதை நம்ம லாஸ்ட் ஏபிஸ் மோடில் ஒரு பெரிய ஆர்மி மாதிரி ரெடி பண்ணி அந்த ரீப்பர் பாஸ் போயிட்டு அப்போ தான் நினைக்கிறேன். ஓகேவா? அந்த டைமில் வச்சு ஒட்டு மொத்த ஆர்மியும் காலியாகி அப்புறம் ஃபீனிக்ஸ் வச்சு அடித்தோம் பார்த்தீங்களா, அது அவன் தான் நினைக்கிறேன். அவனை இதில் வந்து ஒரு பாஸாகவே கொடுத்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் இது என்னன்னு தெரியல, ஏதோ செடி மாதிரிலாம் ஏதோ ஏதோ இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தனியாகவே பண்ணலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு கிராஃப்ட் பண்ணிப்போம், அதுக்கப்புறம் இந்த நைட்டையும் ஒரு கிராஃப்ட் பண்ணிக்கலாம். நைஸ், இது ரெண்டுத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏய் நைட்டை எனக்கு தெரிஞ்சு எனக்கு நைட் ரொம்ப பிடிக்கும். நைட்டு க்ளோன் கூட பண்ணலாம். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆரிஜினல் வேணும். ஓகே, ஆரிஜினல்லி ஒன்று. இந்த ஒரு ஆர்பே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய க்ளோன் பண்ணி வச்சுக்கலாம் கைஸ். இந்த ஆரிஜினலிக்காக நம்ம எவ்வளோ மணி நேரம் சுற்றுவோம் இப்போ பாருங்க. சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. ஸோ இவ்வளோ ப்ராசஸ் நம்ம வந்து ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு அரை மணி நேரம் கண்டென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த டூப்ளிகேட் மோடு யூஸ் பண்ணதுனால அவ்வளோதான், கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் கண்டென்ட்லேயே முடிச்சு விட்டாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ டைரெக்டாக நம்ம போயிட்டு ஃபைட் பண்ண வேண்டியதுதான். ஸோ நம்ம ஃபைட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை தான் எடுத்துகிட்டு போகிறேன். இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் க்ளோன் பண்ணி போட்டேன், இதுவும் க்ளோன் ஆகுது. ஓகேங்களா? பாருங்களேன், க்ளோன் ஆகிறதே மறுபடியும் தீ க்ளோன் போட்டு விட்றேன். ஆக்சுவலி இதில் க்ளோன் போடுறதோட இதில் க்ளோன் போட்டேன்னா ஃப்ரீயாகவே முடிஞ்சிடும், ஓட்டு விடுவோம். ஓ ஓகே, எலமன் ஷேட்டர் மிஸ் ஆயிடுச்சா? எலமன் ஷேட்டர் இதுக்குள்ளே நிறைய இருக்குமே, இது எடுத்துக்கலாம். அடுத்து போட்டு விடு. நைஸ், இதை நம்ம ஒரு ஆர்மி மாரி கூட வச்சு சண்டை போடலாம்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்கும். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்வேட்டுக்கு போவோம். பாஸ்வேட்டுக்கு நான் இதை யூஸ் பண்ணி தான் அடிக்க போகிறேன். நெக்ஸ்ட் பாஸ் ஃபைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நைட்டு யூஸ் பண்ணலாம். நைட்டு வந்து செம்மையாக இருக்கும். அந்த அந்த பின்னாடிலாம் அதெல்லாம் வர வச்சு பக்காவாக அடிக்கலாம் அவனை வச்சு. இப்போ வந்து டெலிபோர்ட் ஆகிட்டு நம்ம வந்து ஹைலண்ட்ஸுக்கு ஓடிடலாங்க. ஓகேவா? இவனும் எடுத்துகிட்டு போய்டும் ஹைலண்ட்ஸ். நைஸு, ஐலண்ட்ஸுக்கு வந்தாச்சு. இது என்ன, அது அர்ஜென்ட் வயசு இங்கே பறக்குது. ஓகே, மித்து தானே, 1% போட்டு தள்ளிடலாம்.
இங்க ஒன்னு இருக்குது கைஸ், இது ஃபர்ஸ்ட் போட்டு தரலாம். ஓ 412 லெவல் இருக்கா, போடு. செத்துப்போ. இன்னுமா சாவல அஜெண்டா வயசு டேங்கப்பா 1.2 மில்லியனா, நல்லா லெவலில் இருக்கு, கொல்லணுமா? சரி ரைட் ஓகே. அவனை கொண்டானே இந்த இடத்துல ஒருத்தன் ஸ்பான் ஆகிட்டாம இருக்கு. டேய் நீங்களாம் எங்கேருந்தாண்டா மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கீங்க, சாவங்கடா ஃபஸ்ட்டு. அவ்வளோதான் போதும், இதுக்கப்புறமேட்டு கில் பண்ணணும்னா நிறையா வந்துக்கிட்டே இருப்பானுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. ஓகேவா, சரி ஓகே போலவா. நான் இதே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் நைட்டு தான். ஸோ இந்த ஒயிட் நைட்டே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம்மன் பண்ணிக்கலாம் ஓகேவா. அதுக்கப்புறமேட்டு வந்து ஒயிட் நைட்டை யூஸ் பண்ணி அவனை அடிக்கலாம். ஏய் நல்லா இருக்கிறானே, ஏ அதே மாதிரி தான் இருக்கிறான். சரிடா ஒயிட் நைட் தப்புன்னு செத்து போயிட்டு பார்ப்போம். அவனும் வேற லெவலில் நம்மளை போட்டு பொழகிறான். இந்த மறுபடியும் கண்டினியூஸ் அட்டாக் போடு, செத்துடா இந்த அட்டாக். சூப்பர், இந்த அட்டாக் ஓபி இல்ல. இது ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது எடுத்துக்கலாம் லைஃபு, அவ்வளோதான். சிம்பிளாக சண்டை முடிஞ்சிடுச்சு கைஸ், நான் எதிர்பார்த்ததோட. சரி ஓகே, அப்படியே உள்ளவா, எப்படி கிடக்குறான் பாருங்க. இங்கே லைட்டாக ரெண்டு விசிறு தான் விசிறுனான், அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக முடிச்சு விட்டாச்சு நம்ம. ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் நைட்டை சமன் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவனை டைம் பண்ணுற வழியை பார்ப்போம். ஓடிய 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 வாங்கு. 8 மில்லியனா, ஐயோ என்னடா டேய் இவ்வளோ வேகமாக வர, இவ்வளோ வேகமாக வரானா? நான் அவன் கிட்ட கிட்ட போயிட்டு இருக்கேனா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு அடி தான், இந்த வாங்கு முடிஞ்சு போச்சு. 150 லெவலில் தாங்க இஸ் கிடச்சிருக்கு, என்ன பண்ணலாம். இப்போ சமயம் நான் ஒரு தப்புன்ட்டேன், இவ்வளோத க்ளோன் போட்டு விட்ருக்கணும், க்ளோன் போடாமல் போட்டுட்டேன். நல்லா இருக்கே, ஓகே டைம் ஆகு. ஆகிற மாதிரி தெரில, நான் இதை கொடுத்தான் டைம் பண்ண வைக்கணும் போல. ஏய் உனக்கு இது தானே ஆரிஜினல் இதுன்னு, ஓகே டைம் ஆயிடுச்சு. சூப்பரா வா, உனக்கு அதே பவர் இருக்கா இல்லை ஏதாவது ஸ்பெஷல் பவர் இருக்கா? ஏய் சேடில், என்னடா சேடில் கேட்குறடா, இங்க இருவரேன் ஆரிஜினலி சேடில் செஞ்சு பண்ணுமா உனக்கு? ஆசமாக போச்சு. நான் ஒன்றும் யூஸ் பண்ணி அவங்க கூட சண்டை போடலான்னு நினச்சேன், இருந்தாலும் அதான் பண்ணப்புறேன். போயிட்டு நம்ம ஆரிஜினலி சேடில் செய்யலாம் கைஸ். ஆரிஜினலி சேடில் செய்யணுன்னா என்னென்ன தேவைப்படுது? ஓகே ஃபியூன்ச்சி தேவைப்படுது, ஃபியூன்ச்சி ஓகே ரெடி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மித்தோட சடல் தேவை. அப்போ 1x1 எல்லாத்தையும் செய்யணுங்க, சில்வரில் செஞ்சு சில்வர்லேருந்து கோல்டு மாற்றி கோல்டுலேருந்து சுத்தண்டா. அப்போ எல்லாத்தோட ஃபியூன்ச்சி தேவைப்படும், ஃபியூன்ச்சி யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஓகே 1x1 செய்ய ஆரம்பிப்போம். இது ரெண்டுத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். மித்து எப்பிக்கு
எல்லா தொடர்ந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் வச்சுக்கலாம், எல்லாத்தையும் தீனு வந்து அதில் போட்டு பிஞ்சு ரெடி பண்ணுவோம். அப்படியே லைனாக ஃபியூஞ்சி வரும் பாருங்களா, எல்லா கலர்லேயும் ஒன்று ஒன்று. சூப்பர் கைஸ். ஓகே, சில்வர்லேருந்து கோல்டு வரைக்கும் வந்திருக்கா, நைஸு. காலம் முடிஞ்சது. இன்னும் ஒரே ஒரு நான் இது மறந்துட்டேன், அந்த மஞ்சள் கலரில் ஒரு சோல் இருக்குமே, எங்கே அது? மஞ்சள் கலர் சோல் இருங்க, இதே தீனு வந்து அதில் போடணும். ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் டூப்ளிகேட் பண்ணிட்டு வரேன். மோஸ்ட்டாக எல்லாமே அந்த பிங்க் கலர் சோல் தான். மஞ்சள் கலர் சோல் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுக்கும் தேவைப்படாது. ஆனால் நான் நெக்ஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்டு செய்கிறதுக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன், இல்லை நம்ம வெப்பன் அப்கிரேட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஓகே, இதை கொஞ்சம் இது மட்டும் இதில் போட்டுட்டு இதையும் தீனு வந்து போட்டுக்கலாம். ஏன்னா இதோட ஆஷ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்பனை அப்கிரேட் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. இதையும் தீக்குள்ளே போடுறேன். இப்போ இந்த ஃபியூஞ்சி எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டு ஒன் பை ஒன்னாக இப்போ நான் வந்து இது பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு சேடல் செஞ்சால் போதும், அந்த சேடலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, 250 போதும். ஓகே, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஃபியூஞ்சி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து சேடல் மட்டும் ரெடி பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு சில்வர் சேடல். இப்போ இந்த சில்வர் சேடலே பார்த்தீங்கன்னா நான் டூப்ளிகேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கோல்டு சேடல். இந்த கோல்டு சேடலையும் பார்த்தீங்கன்னா ஒரு டூப்ளிகேட் எடுத்து வைக்கணும். லெஜெண்ட் சேடல் எல்லாத்தையும் செஞ்சுட்டு அப்புறம் ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து க்ளோன் எடுத்துக்கிட்டே இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் அப்படியே தலை சுற்றுற வேலை மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் இப்படி பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஆரிஜினல் சேடல் ரெடி. அவ்வளோதான், இந்த சேடல் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு வச்சுக்கலாம், தீன் பே உள்ளே போட்டுற வேண்டியதான். அடுத்தடுத்த சேடல் செய்யறதுக்கு அப்படியே நம்ம வந்து இதுலேருந்து அப்படியே யூஸ் பண்ணிக்க வேணும். ஏவோ, இப்போ நம்ம வந்து நைட்டை வெளியே விட்டு இந்த சேடலில் செக் பண்ணி பார்த்துடலாம். நைட்டு எமில். ஓகே, ஓகே, சேடல் போட்டேன். ஓகே கைஸ், அப்படியே சேடல் போட்டால் தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கிறோம். ஓகே, ஐயா சவுண்டு சரியில்லையே, அது சவுண்டு நல்லா இருக்கணுமே, ரொம்ப டப்பு டப்புன்னுது. நைஸு.
சூப்பர். இந்த அட்டாக் தான் ஓபியான அட்டாக். இந்த அட்டாக் மட்டும் இல்லைனா இந்த மோடே வேஸ்ட். ஆ நைஸ். ஹே அடடா என்னடா இதுக்கு டயக்ராம் ஓபன் ஆகுது. ஹே சூப்பரா இருக்கு. இது புது பவரா? அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளை சுத்தி ஒரு வெளிச்சம் மாதிரி வரும். பட் ஆனா இதுல ஏதோ பைப்ராஸ்ட் மாதிரில ஓபன் ஆகுது. கண்ட்ரோல்ல பவர் இல்ல, ஸ்பேஸ்ல பவர் இல்ல. கியூல இந்த பவர் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. சரி நம்மளை சுத்தி இது ஒரு ஷீல்டு மாதிரி ஃபார்ம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸ்பைடர் வெப் மாதிரி ஆகுது பாருங்களேன். லெவலப் பண்ண முடியுதா இல்ல நம்ம கையில தான் லெவலப் பண்ற மாதிரி இருக்குமானு தெரியல. லெவலப் பண்ண முடியல. அப்ப நம்ம மறுபடியும் அவனை திரும்ப ஹைலாண்ட்ல போயிட்டு அங்க இருக்க ஒன்னு ரெண்டு அடிச்சு காலி பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இவனை இது பண்ணிக்கலாம். ஓகேவா? இவனை மட்டும் ஒரு சின்ன ஒரு க்ளோன் ஒன்று போட்டுக்கிட்டே இப்போ நம்ம வந்து ஹைலாண்ட்ஸ்க்கு போயிடலாம் கைஸ். ஓகே க்ளோன் போட்டேன். ஓகே எல்லா ப்ராசஸும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னு வச்சுக்கலாம். அகெயின் நம்ம வந்து இப்போ ஹைலாண்ட்ஸுக்கு போயிட்டு அந்த தவக்கலாம் மாதிரி ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ அவனை போயிட்டு சமன் பண்ணி டிஃபிட் பண்ணி அவனை டைம் பண்ணோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் நைட்டை வந்து நம்ம கொஞ்சம் லெவலப் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹைலாண்டில் போயிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சண்டை போடுவோம். நம்மக்கிட்ட இப்போ ரெண்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அது ஃபஸ்ட்டே நான் க்ளோன் போட்டிருந்தேன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் ஹை லெவலில் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. மிஸ் பண்ணியாச்சு. அங்கே ஏதோ ஸ்பைனோ இருக்கு. என்ன லெவல் அது? ஒரிஜினலி ஸ்பைனோ. செம ஸ்லோவாக போகிறாங்க சிவன். இன்னும் கொஞ்சம் இவனுக்கு கொஞ்சம் லெவலப் பண்ணும். லெவலப் பண்ணால் கொஞ்சம் வேறு லெவலில் போவான். என்னடா எவனையுமே காணோம். ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ஸ்பைனா நம்மளுக்காகவே சுற்றிக்கிட்டு இருக்குது. என்னை வந்து கொல்லுங்கடா கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தோவறேன். இங்கேருந்து கரெக்டாக நம்ம லேசர் அட்டாக் விட்டு இவனை காலி பண்ணிடலாமா? அப்படியே ஆசையாமல் நில்லு. ஐயோ ஓகே அதுவே வந்து செத்து போச்சு. அழகா நம்ம விட்டது அப்படியே அவனுக்கும் மேலே போயிடுச்சு. இருந்தாலும் லைட்டாக ஒரு அடிபட்டு அவனே வந்து செத்து போயிட்டான். வாடா 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 சில்வர் ட்ரைக்கு சாவு. ஓ பரவாயில்ல கை சிவன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 90,000 டேமேஜ். எவ்வளோ? 22 தானா? பத்தாது. நம்மளுக்கு இன்னும் நிறைய வேணும். வேற ஏதாச்சும் கீழே இருக்கா? கீழே பிராண்டோ பிராண்டோலாம் இருக்கு. வாங்க பிராண்டா கிட்ட போ. சாவு. ஓகே அந்த அலவ் சரஸ் ஒன்று இருக்கு லெஜண்ட். ஓகே அங்க போலாம். அதுக்கு முன்னாடி இந்த பவரே கொஞ்சம் லெவலப் பண்ணி ஏத்தி. ஓகே வாடா வாடா வாடா. இது என்ன பவர்னு ஃபஸ்ட் நான் பார்த்தே ஆகணும். ஓ கிட்டே வர உள்ள கேசது. ஓ இது கொஞ்சம் நல்ல பவர் தான் போல. கிட்டத்தட்ட 130,000 டேமேஜ். 35 நைஸ். சரியான டேமேஜ் கொடுத்துருக்கானே. ஓகே அந்த இடத்துல ஒரு எபிக் ரெக்ஸ் ஒன்று சுற்றிட்டுருக்கு. சாவு. நல்ல டேமேஜ் தான் கெஸ் கொடுக்குறான். இப்போ திகிரிமா போயிட்டு அட்டாக் பண்ணலாம் எல்லாத்தையும். இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம்.
செம்ம டேமேஜ் கொடுக்குது கேஸ். இது கத்தியை மட்டும் தூக்குனாலே போதும், ஏரியாக்குள்ள இருக்கும் எல்லாரும் கல்லி. ஓடியோ 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 சாவு சாவு. இதே மாதிரி ஏதோ பவர்ஃபுல்லாக ஆட்கள் அடிச்சுன்னு வச்சுங்களேன், இன்னும் கொஞ்சம் வேகமான லெவலில் போயிடும். குரங்கு டிராகன் அது மாதிரி எதாவது வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இங்கே இருக்கவங்களாம் டம்மி பீஸ் தாங்க, ஈஸியாக முடிச்சு விட்டுலாம். அந்த இடத்துல டாப் ஓவா பறந்து வரது. ஐயோ டாப் ஓவருது. வேலைக்காவது அப்படியே திரும்பி ஓடிடலாம். டாபோவெல்லாம் நம்மளால் சண்டை போட முடியாது. அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு ஓல்டு லெவலில் இருந்தால் கூட திடீர்மா சண்டை போடலாம், பட் இந்த லெவலில் வாய்ப்பு கிடையாது. ஏ பேசிலிக்கு, ஏபிஸ் பேசிலிக்கு, நல்ல வேலை கிட்ட போய் பார்த்தேன். இல்லை வெளியே வந்த அந்த டைம்லே நமக்கு அதே முடிச்சு அமுச்சு விட்டுருப்போம். ஓகே, மறுபடியும் இப்போ போயிட்டு அகைன் ஒரு சின்ன ஒரு பாஸ் ஃபைட் ஒன்று பண்ணுவோம். அவங்க கூட சண்டை போடும் போதே கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து லெவலப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே சரி, இப்போ அவனை சம்மன் பண்ணி விட்டுருலாங்க. சரி எப்படி தான் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே 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 ஓகே. என்னடா இது, வித்தியாசமா இருக்காங்க பாக்குறதுக்கு. இதா வாங்கு, ஹெல்த் விடுறான். 80 மில்லியன் ஹெல்த், போடு சாரா இந்த அட்டாக் வாங்குடா. ஐயோ நவுந்துடாத. நல்ல ஒரு ஆப்ஷன் கைஸ். அவனும் பாத்தீங்களா அந்த இந்த அட்டாக் விடுறான், அந்த ரெட் கலர் லேசர், இந்த சுடிக்கெல்லாம் விடுவானுங்களே அந்த மாதிரி. போடு இந்தடா இந்த அட்டாக் வாங்கு. நைஸ், இது கண்டினியூஸ் டேமேஜ் ரொம்ப நேரத்துக்கு உனக்கு விழும். நல்லா இருக்காங்க சிவன். இப்படி நெருப்பு குழம்பு தெறிக்க விட்டுட்டு இருக்கானே. ஏறா வரேன், ஏறா வரேன், ஏறா வரேன். அவ்வளோதான். அந்த அட்டாக் என் மேலே கரெக்டாக படலை, பட்டுச்சுன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல டேமேஜ் விழுந்துருக்கும். இறா வரேன். சாவு 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 சாவு. காம்போ அட்டாக்கு, மறுபடியும் அதே காம்போ தான் போட போகிறேன். ஐயோ தப்பிச்சிட்டான். ஓ 48,000 தான் அந்த டேமேஜ் விழுது. நடா உனக்கு ஃபினிஷிங்கில் முடிக்கிறேன்டா. இன்னும் ஒரு அடி அது மாதிரி அடிச்சுட்டு அந்த கண்டினியூஸ் டேமேஜ் போட்டு இவன் கதையை முடிச்சு விட்ருவோம் நம்ம. திரும்ப சாவு. இவனுக்கு 4 கை இருக்கு கைஸ், 4 arms. திரும்ப. ஐயோ 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 இந்த சைடு திரும்பிடுச்சு. நடா சாவுடா. அட்டாக் மாறி விழுந்துருச்சே. இந்த சைடு அடிக்க சொன்னா இந்த சைடு அடிச்சிட்டேன். சரி இப்போ கரெக்டாக விழுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சிடுச்சு கேஸ். ஆனால் எனக்கு எதுவுமே கிடைக்கல. ஓகே பேக் இருக்கு, பேக் எடுத்துக்கலாம். சம கேஸ், இந்த ஃபைட் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஓகே கொஞ்சம் நிறைய லெவலப் பண்ணிக்கலாம். இப்ப என் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருப்பான். அதே மாதிரி எத்தனை பேர் இருந்தாலும் அசால்ட்டா அடிக்கிற அளவுக்கு லெவலு. எவ்வளோ நம்மளுக்கு? ஓ பரவாயில்ல கேஸ், 150 மில்லியன் கிட்ட எடுத்துட்டு வந்துட்டேன்.
இன்னும் ரெண்டு ஃபைட் பண்ணால் கரெக்டாக 150 மில்லியன் வந்துடும். ஆனால் இன்னும் எக்ஸ்பி இருக்கே. நைஸ். ஓகே கைஸ், நான் இப்போ என்ன பண்ண போகிறோம்னு வச்சுங்களேன், இவனை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு க்ளோனை போட்டு, ஸோ இந்த ப்ளூ பிரிண்டை க்ளோனு போட்டு வந்துடும், அதான் கரெக்டாக இருக்கும். லோ லெவல் கிடச்சா கூட டப்புனா ஹை லெவலில் மறுபடியும் இன்னொன்று ஒன்று ஸ்பான் பண்ணி வச்சுக்கலாம். நம்மக்கிட்ட தான் இப்போதைக்கு க்ளோனிங் நிறைய இருக்குல்ல. நைஸு. செடிமெண்ட் ரெண்டு இருக்கு. ரெண்டு போதுமா? போதும். நைஸ். ஓகே, இப்போ அவனை சம்மன் பண்ணுறோம். இங்கேயே சம்மன் பண்ணி மேலே இருந்து அடித்து அவனை டேம் பண்ணிக்கலாமா? இந்த இடத்துல எதுவும் மோசமானது எதுவும் இல்லை. ஐயோ, எவ்வளோ பெருசாக இருக்காங்க. நான் சின்னதாக இருப்பான்னு வச்சுருந்தேன். இதில் பார்த்தோன்னா இவ்வளோ தடிமாடு கணக்கில் இருக்கிறான். 8 மில்லியன் தான், டப்புன்னு முடிச்சிடலான்னு தான் நினைக்கிறேன். இன்னும் 1 அடி, ஆள் தான் முடிஞ்சு போச்சு. ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா 150 லெவலில் தான் கிடச்சிருக்கு. அப்போ 150 தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக லெவலப் பண்ணிக்கணும். ஏய், இதுக்கும் சாடல் கேக்குது கேஸ். ஓகே, இவனோட சாடல் எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இது எப்படி தான் இருக்குன்னு பார்க்கணும். என்ன இப்படி நடக்குது? குடூரமா இருக்கும் அங்க பாக்குறதுக்கே. நைட் ஆக போகுது, இருங்க வரேன், ஜூம் பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்கு, ஆனா கொஞ்சம் பாக்குறது நல்லா குடூரமா இருக்கும். நான் இதுக்கு சவுண்ட் எல்லாம் கேட்கவே இல்லை பெருசா, அந்த அட்டாக்கிங் சவுண்ட்லாம் எல்லாம் நடந்து போடுறது வரது இந்த மாதிரி சின்ன சின்ன சவுண்ட்லாம் கேட்குது. ஓகே, இது என்ன அட்டாக்கு? ஓ, ரைட் கிளிக்கில் தான் இந்த லேசர் அட்டாக்கா? செம்மையா இருக்கு. ஓகே, சீல இந்த அட்டாக்கு, எக்ஸ்ல அட்டாக் இல்லை, கியூவில். ஓ, கியூவில் தான் இந்த நெருப்பெரியர் அட்டாக்கா? கண்ட்ரோல் இல்லை. ஆர்ல, ஆர்ல அட்டாக் இல்லை. அவ்வளோதான அட்டாக்கு, கம்மியாக கொடுக்குறான் அட்டாக்கு. வா, இதை வச்சு நான் சண்டை போடுறதுக்கு போனால் அவ்வளோதான் போகல, 2-3 நாள் ஆகும் போல போய் சேர்றதுக்கு. ஒரு ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சுட்டு போகிறான். அநியாயத்து ஸ்லோவாக போகிறான் கைஸ். பட் ஆனால் வால்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கு. பேசிலிக் வால் மாதிரி இது. ஏடா இது வெறும் 4000 தான் கம்மியா குடுக்கிற மாதிரி இது. சரி இருங்க, ஏதாச்சும் பெரிய டைனோஸ் கூட தான் நம்ம சண்டை போட்டு செக் பண்ணி பார்க்க முடியும். இது ரொம்ப ஸ்லோவா சுத்திட்டு இருக்கிறது. இதோட பவரை நான் எப்படி செக் பண்ணுவேன்? சரி இருங்க, இதுக்கு ஒரு வழி இருக்குது, அப்படி செக் பண்ணுவோம்.
ஓகே இப்போ நான் ரிட்டர்ன் அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் கிஸ். ஏய் இருவரேன் டூடக்ஸ் மாக்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே நைட்டாக போகுது கிஸ்ட், நம்ம இப்போ ரிட்டர்ன் வீட்டுக்கு ஓடிடலாம். ஸோ பகலான பிறகு அதோட பவர்ஸை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஸ் செக் பண்ணி பார்க்கலாங்க. மறுபடியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹைலண்ட்ஸ் கூடிடலாம். இவங்க ரெண்டு பேருக்குள்ள நம்ம வந்து இப்போ பேட்டில் வச்சு பார்க்கலாங்க யார் ஜெயிக்கிறான்னு பார்த்துருமா. ரெண்டுமே மோசமாக இருக்குது ரைட்டு. ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவோம். நான் போய் அட்டாக் பண்ண ஓடு ஓடு. அச்சுச்சோ இருந்தாலும் அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் போலகு. டேய் என்ன தண்ணா பண்ணுற போட்டு பொல பொலன்னு பொழக்கிறானே. அது தோத்துறோன்னு நினைக்கிறேன். அந்த பூச்சிக்கு நல்ல ஹெல்த் இருக்கு, பட் அந்த மான்ஸ்டர் மாதிரி இருக்கிறதுக்கு அதுக்குள்ள பாதி ஹெல்த் முடிஞ்சிடுச்சு. அச்சோ என்ன பண்ணாலும் வலிக்கால, அவள் தான் தோத்துட்டான். வெறும் 35 மில்லியன் தான் கைஸ். இதுக்கு எவ்வளோ இருக்கு? இதுக்கு இன்னும் கிடக்குது 90 மில்லியன் ஹெல்த் இருக்கு. அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு. ஓகே இதை நான் இப்போ இது பண்ணிக்கிறேன். ஆனால் இது கொஞ்சம் பவர்ஃபுல் தான் நினைக்கிறேன். இந்த கணேஷில் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேடல் போட்டு வச்சுருந்தா அப்படியும் தோத்து போயிட்டான். ஓகே அப்போ அந்த பூச்சி பாம்புலாம் கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்னு நினைக்கிறேன் ரைட். ஓகே இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவனை க்ளோன் தானே போட்டு வச்சுருந்தேன். ஓகே கேஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் எதிர்பார்த்தேன் ஸோ நம்ம பின்னாடி ஒருத்தன் பெருசாக இருக்கான்ல குடுறமா அவன் தான் ஜெயிப்பான்ட்டு, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது அப்படியே ஆப்போசிட்டாக முடிஞ்சிடுச்சு. ஸோ எனிவே ஓகேவா சார். ஓகே கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட்டை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் Bye guys!